हेलो வணக்கம் வெல்கம் டு ஹோம் ஸ்வீட் ஹோம் சேனல் இன்னைக்கு நம்ம ஹோம் ஸ்வீட் ஹோம் சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரண்டான ரசம் வச்சு காட்ட போறோம்ங்க என்ன ரசம்னா வெந்தயம் ரசம் எப்படின்றத பார்க்க போறோம் அதுக்கு இன்னைக்கு நான் தேவையான அளவு வெந்தயம் எடுத்து வச்சிருக்கேன்ங்க ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு வெங்காயத்தை ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளிய வந்து நல்லா ஊற வச்சி கரைச்சு வச்சி அதுல வந்து ஒரு சின்ன தக்காளிய வந்து நல்லா இந்த மாதிரி கரைச்சு வச்சிருக்கேன்ங்க அப்புறம் ஒரு 50 ml வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம வெந்தய ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பாப்போம் இப்போ ஒரு பாத்திரம் வந்து গ্যাসல வச்சி அதுல 5 டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கங்க அதுல ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு ஃபர்ஸ்ட் சேர்த்துருவோம் சிம்லயே வச்சுக்கோங்க இப்போ வெந்தயம் சேர்க்க போறோம் வெந்தயம் கருக கூடாது 1 டீஸ்பூன் வெந்தயம் ஒரு காஞ்ச மிளகாய் இப்போ வெந்தயமும் நல்லா வெடிச்சிடுச்சுங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு 1 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் வந்து ஒரு நிமிஷம் இந்த மாதிரி வதக்கினா போடுங்க இப்போ நான் சொல்லிருந்தேன்ல ஒரு பெரிய இலிக்கா சைஸ் புளிய வந்து ஊற வச்சி கரைச்சி அதல தக்காளியும் ஒரு சின்ன தக்காளி கரைச்சி வச்சிருக்கேன் இப்போ அதை நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போ அந்த புளி கரைச்சலும் ஃபுல்லா ஆட் பண்ணியாச்சுங்க ஒரு 100 to 150 ml வாட்டர் இதல ஆட் பண்ணிப்போம் புளிப்புக்கு தகுந்த மாதிரி தாங்க வாட்டர் ஆட் பண்ணினும் ரொம்ப சப்புன்னு போயிட கூடாது ரொம்ப புளிப்பாவும் இருக்க கூடாது மீடியமா இருக்கிற மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துறலாம் இப்போ இது ஒரு 5 நிமிஸ்ல லைட்டா கொதிக்க ஆரம்பிக்கும்ல அது வரைக்கும் கொதிக்க விட்டுறோம் இப்போ ஒரு 5 நிமிஸ்ல இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சோனே என்ன பண்ணனும்னா গ্যাস ஆஃப் பண்ணிருங்கங்க பண்ணிட்டு நம்ம ஒரு 50 ml கோகனட் மில்க் எடுத்து வச்சிருந்தோம்ல அத அதுல ஆட் பண்ணிருங்க ஆட் பண்ணிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க கொஞ்சமா கொத்தமல்லி இலை வந்து தூவி விட்டுக்கோங்க அவ்ளோதாங்க நம்ம வெந்தயம் ரசம் வந்து இப்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம சாதத்துக்கு போட்டு சாப்பிடலாம் தனியா எடுத்து ஒரு கிளாஸ்ல குடிக்க கூட செய்யலாங்க இப்போ வந்து ரொம்ப ஹீட்டா இருக்கு நமக்கு வெயில்ன்றனால வெந்தயம் சாப்பிட்டா வயிறுக்கு வந்து நல்ல குளிர்ச்சிங்க சோ இந்த மாதிரி செஞ்சி சாப்பாடுக்கு சாப்பிட்டு பாருங்க குடிச்சும் பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் ஹோம் ஸ்வீட் ஹோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू